இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சார்பாக. அண்ட் அதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒலிம்பியாட்லேருந்து அண்ட் அதுக்கப்புறம் நிறைய வாட்டி நான் சேலஞ்சரை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ் இன்சென்டிவ் தான் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து இஸ்ரேல் போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சாரை வந்து பார்த்து என் அர்ஜுன் அவார்டு ரீசெண்டாக வாங்கினதை காட்டிட்டு அவங்களோட விஷஸும் பிளெஸிங்ஸும் வாங்கலான்னு வந்தேன். நம்ம ஸ்டாலின் சார் வந்து ஒலிம்பியாடும் இங்கே நடத்துனாங்க. அது இல்லாமல் அது மெடல்ஸ் வாங்கினவங்களுக்கு நிறைய கேஷ் இன்சென்டிவ்ஸ் அண்டு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க செஸ்க்கு. அதுக்கு என்னோடய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் இங்கே வந்து ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் சாரோட வந்திருக்கேன். அண்டு நான் வேலம்மாள் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். அண்ட் அங்கே வந்து எனக்கு நான் எல்கேஜிலேருந்து வேலம்மாள் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். அண்ட் அவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். அண்ட் நான் என் ஸ்டடீஸில் வந்து எனக்கு ஸ்கூல் ப்ரெஷர்லாம் எதுவும் இருக்காது. அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்ன பண்ண போகிறேன் அண்டு அடுத்தது வந்து நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து இஸ்ரேல் போகிறேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சார்பாக. அண்ட் அதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒலிம்பியாட்லேருந்து அண்ட் அதுக்கப்புறம் நிறைய வாட்டி நான் சேலஞ்சரை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ் இன்சென்டிவ் தான் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். செஸ் ஒலிம்பியாட் முடிச்சு மற்ற நாடுகளுக்கு போய் விளையாடுறப்ப நம்ம ஊரோட செஸ் ஒலிம்பியாட்டை பற்றி மற்ற பிளேயர்ஸ்லாம் பேசுகிறாங்களா, எப்படி இருக்காது? எல்லாருக்கும் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன். அவங்கலாம் சொல்கிறது வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஒரு இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க என் ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு, என் ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு, செஸ் ஒலிம்பியாட் எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், இங்கே நடந்த செஸ் ஒலிம்பியாடில் பற்றி பேசும்போது தான் ரொம்ப பெருமையாக பேசுறது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஏன்னா நம்ம செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடந்ததை பற்றி பேசும்போது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.